முதல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் இன்வைட் பண்ணல, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ டீம் பறை. ஃபஸ்ட்டு ஷாட் பார்த்த உடனே கூஸ் பம்ப்ஸ். நான் ஆல்ரெடி ஃபோனில் பார்த்தேன் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி. ஒரு லிங்கேஷ் அவர் சொன்ன மாதிரி ஃபோனில் பார்க்கும்போது அந்த இம்பேக்டை விட இதில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. இவர்கிட்ட சந்தோஷ்கிட்ட, திங்க் மியூசிக் சந்தோஷ்கிட்ட கூட சொன்னேன், எனக்கே இந்த மாதிரி பாட்டெலாம் கொடுக்க மாட்டேறீங்க, ஏன்னா அடிக்கடி சொல்லுவார் இந்த சாங் நல்லா இருக்குது, இது பண்ணலாமா பாருங்கள் மியூசிக் வீடியோவுக்கு அப்படின்னு. இந்த மாதிரி சாங்கும் பண்ணலாங்க. அப்புறம் அந்த மியூசிக் வீடியோவில் நடிச்சிருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் அப்புறம் அந்த குரூவுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதில் ஒரு ஷாட் இருக்கும், அந்த கல் எறிகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அது வரைக்கும் அவங்க அழுதுட்டுருப்பாங்க, அது எரிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு திரும்பி அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது டைரக்டர் ஈஸியாக சொல்லிடுவார், ஆனால் அது கேமரா முன்னாடி பாட்டு இல்லாமல் 100 பேர் முன்னாடி நடிக்கிறது, அதை எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான, ஐ மீன் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ வாழ்த்துக்கள் தனலட்சுமி அவர்களுக்கும், அப்புறம் என்டையர் டீம், அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன். தனுஷ் சார் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், அவர் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு. உண்மையாகவே எழுதி இசையமைச்சு, அதுவும் விஷுவல் பார்த்து இசையமைச்சு, அந்த விஷுவலுக்கு உயிர் கொடுத்துருக்காரு. ஸோ உண்மையாகவே ஜீனியஸ் தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட நேரில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு. அவர் பேசுகிற விஷயமும் சரி, அது அவர் கலை மூலமாக மியூசிக் மூலமாக எடுத்துகிட்டு வர விஷயமும் சரி, ஐம் பிக் ஃபேன். தாராள பிரபுல ஒரு பாடலுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நிச்சயமாக ஒரு ஆல்பம் ஒரு படத்துக்கு கண்டிப்பாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் குமரன், ஆல்ரெடி அவரை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன், பட் அப்போ அவர் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு ஒரு மியூசிக் வீடியோ மூலமாக, இது ஆக்சுவலி ஒரு மியூசிக் வீடியோவில், இது ஒரு படம், ஒரு பெரிய கான்செப்ட், அது ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு 3 மினிட்ஸில் இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா அது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. குமரன் பிரதர் வாழ்த்துக்கள். அடுத்து நீங்கள் பண்ண போகிற படங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பாட்டில் ஒரு ஒரு லிரிக் வரும், தள்ளி தான் வைக்கிற காரணம் ஒன்று சொல்லி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் இந்த பாட்டோடைய மொத்த எசன்ஸும் அந்த லைனில் இருக்குது. அது ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா அந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு விஷயம். என்னென்னா உலகம் முழுக்க கொரோனாவில் எல்லோரும் பாதிக்கப்பட்டு செல்ஃப் குவாரண்டீன், நம்மளே நம்மளை தள்ளி வச்சுக்கும் போது நம்ம வந்து சில பேர் கொரோனா இருக்குன்னு கூட சொல்ல மாட்றாங்க, ஏன்னா வந்து நம்மளை தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. நம்மளை வந்து நம்ம தனியாக இருக்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், எவ்வளோ பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இவ்வளோ வருஷமாக இவ்வளோ விஷயங்களில் தாண்டி காரணமே இல்லாமல் நம்மளாவது ஒரு வைரஸ் மற்றவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நம்மளே வச்சுக்கிறோம். இந்த தனிப்படுத்துறது அப்படின்றது வந்து எவ்வளோ கொடுமையான விஷயம் அப்படின்றது வந்து அந்த வரிகள் மூலமாக சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேலாவது சிங்கர் ஸ்ரீனிவாசன் சார் சொன்ன மாதிரி இதை நம்ம திருப்பி திருப்பி நம்ம வந்து சவுக்கத்தை அடித்த மாதிரி நம்மளே ஞாபகப்படுத்திக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி, இவ்வளோ கஷ்டங்களை தாங்கி இவ்வளோ வருஷமாக இன்னும் அதை மாறலை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாற்றணும், மாற்றுவோம் எல்லாத்தையும். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ். தேங்க்யூ. எல்லா மனுஷங்களும் ஒன்று தான். தேங்க்யூ.